அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகில் உள்ள எல்லா மக்களும் அன்பில் மகிழ்ந்து உறவில் வளர எமது கொன்சாகா அனிமேஷன் மையத்துடன் இணைந்து ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. உலகின் ஒளியாய் விளங்கும் இறைவா, தீப ஒளி திருநாளை கொண்டாடும் மக்கள் அனைவருக்காகவும் இன்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களின் மனதில் உள்ள இருள் அகன்று உமது அருளால் மனதை நிரப்பி மகிழ்வுடன் எப்பொழுதும் வாழ உதவி புரிந்தருளும். மக்களுக்கு கொடுமைகள் புரிந்து துன்புறுத்திய அசுரன் நரகாசுரனை கொன்று அழித்த நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடிய கொண்டாட்டத்தை இன்றும் மகிழ்வுடன் தீபாவளியாக கொண்டாடுகிறோம். இறைவா, நாங்கள் வாழும் இவ்வுலகில் எங்கள் குடும்பங்களில் மற்றும் எங்கள் ஊரில் எங்களோடு இருப்பவர்களை துன்பப்படுத்தாமல் பிறருக்கு கொடுமைகளை அநீதிகளை புரியாமல் நாங்கள் மகிழ்வாக வாழ்வது போல பிறரும் மகிழ்வுடன் வாழ எங்களால் இயன்ற உதவிகளை புரியும் தாராள மனதை எங்களுக்கு இன்றும் என்றும் அளித்தருளும். நன்மைகளின் ஊற்றாகிய இறைவா, தீபாவளி திருநாளில் அவரவர் வசதிக்கேற்ப புத்தாடைகள் அணிந்து வீடுகளில் தீபம் ஏற்றி இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு பிறருக்கும் கொடுத்து கவலை மறந்து மகிழும் எம் மக்களை கருணையுடன் கண்ணோக்கும். விளக்குகளாலும் கோலங்களாலும் வீடுகளை அலங்கரிக்கும் இவர்கள் எல்லா வசதிகளும் பெற்று தங்கள் வாழ்வில் முன்னேற்றமடைய உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மிடம் ஜெபிக்கிறோம். தீபாவளி விழாவை தம் குடும்ப உறவுகளோடு கொண்டாட வேண்டும் என்ற ஆசையோடு பணித்தலங்களில் இருந்து தங்கள் ஊருக்கு பல்வேறு வாகனங்களில் பயணம் செய்யும் அனைவருக்கும் பாதுகாப்பு உள்ள பயணத்தை கொடுத்து அவர்கள் எந்த தடங்களும் இன்றி வீடு வந்து சேர நீர் உதவி புரிய வேண்டும் என்று உம்மை இறைஞ்சுகின்றோம். ஒளியாம் இறைவா, தீபாவளி விழாவிற்கென்று பட்டாசுக்கள் தயாரிக்கும் தொழிலை செய்யும் தொழிலாளர்களை ஆசீர்வதித்தருளும். தங்கள் உயிரையே பணயம் வைத்து இத்தொழில் செய்பவர் பெரும் வாரியாக தமிழக சிவகாசி பகுதியில் வாழ்கின்றனர். இவர்களின் திறமைகளை போற்றுகிறோம். இவர்களின் உழைப்பை மதிக்கிறோம். பிழைப்பிற்காக பணி செய்தாலும் இவர்களின் தியாக மனதை தீபாவளி அன்று நினைக்காமல் இருக்க முடியாது. பட்டாசுகள் இல்லையெனில் தீபாவளி கொண்டாட்டம் கலை இழந்ததாகிவிடும். சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் மகிழ காரணமாக இருக்கும் இத்தொழிலாளர்களுக்கு தேவையான நலன்களையும் உதவிகளையும் அளித்து அவர்களை பராமரிக்க வேண்டும் என்று உம்மிடம் பரிந்துரைக்கின்றோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவா, எங்கள் ஒவ்வொருவரின் மனதையும் அவ்வப்போது இருள் சூழ்ந்து கொள்கிறது. அவை கோபம், தற்பெருமை, அகங்காரம், பொறாமை, சோம்பேறித்தனம், தன்னலம், இது போன்ற ஏதாவது ஒன்று எங்கள் உள்ளத்தை ஆக்கிரமித்து கொள்கிறது. இந்த ஆண்டு தீபாவளி விழாவில் எங்களின் தீய குணத்தில் சிலவற்றையாவது எரித்து நற்குணங்களில் அதிகம் அதிகமாக வளர
நீர் உமது வரங்களை அளிக்க வேண்டும் என்று உம்மிடம் உருக்கமுடன் மன்றாடுகிறோம். ஆமென்.